திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணிச்சு அப்படின்னு கேட்டார். கடந்த 2 ஆண்டுல 3 முறை மாண்புமிகு பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டிற்கான திட்டங்களை துவங்கி வைக்க, புதிய திட்டமாக இருந்தால் அதற்கு அடிக்கல் நாட்ட அவர் வந்து செய்த பொழுது பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்கு பக்கத்தில் இந்த மு க ஸ்டாலின் உட்கார்ந்துருந்தாரா இல்லையா? உங்களை மாதிரி எதிர்த்தாப்புல முன்வரிசையில் நான் இருந்தேன். ஆனால் அதெல்லாம் அவருக்கு மறந்து போயிடுச்சு. அவருக்கு சுய நினைவே எப்போ வந்திருக்கு தெரியுமா? இந்த செந்தில் பாலாஜின்ற நபரை கைது பண்ணின உடனே ராத்திரியில் தூக்கத்தில் மூச்சந்தவன் மாதிரி குடும்பமே ஓடுது ஆஸ்பத்திரிக்கு. நீங்க 8 நாள் வருமான வரி சோதனை செந்தில் பாலாஜியுடைய தம்பி மற்றும் உறவினர்கள் வீட்டில் நடந்தது. அப்ப ஏதாவது ஒரு மூத்த அமைச்சராவது செந்தில் பாலாஜிக்கு ஆதரவா அல்லது இந்த வருமான வரி சோதனைக்கு எதிராக பேசினாங்களா? இல்லை. என் நண்பர் இருக்கார், ஆனா நேற்றுக்கு என்ன ஆச்சு? எல்லாரும் ஓடுறாங்க. எதுக்கு தெரியுமா? அடிச்சு கேட்பாங்க, என் பேரை சொல்லிடாத. கும்பிட்டு கேட்பாங்க, சொல்லாத என் பேர். யார் வர? இந்த சபரீசன் வர. ஆமா, சபரீசனுக்கு அரசாங்கத்துக்கு என்ன சம்பந்தம்? அவர் ஏன் போகணும்? நீ 30,000 கோடி விஷயத்த என்ன பத்தி சொல்லிடுற? நீங்க அமலாக்கத்துறை வந்திருக்கிறதே வேற விஷயத்துக்கு. எல்லாரும் நாம என்ன நினைச்சிட்டோம், கடந்த 10 நாட்களுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி தொடர்பான ஒரு 200 இடத்துல 8 நாள் வருமான வரி சோதனை நடந்தது, அது சம்பந்தமா தான் வந்திருக்குன்னு நம்ம ஆட்களே தப்பா நினைச்சிட்டான். ஏன்னா ப்ராக்சிமேட் இன்சிடென்ட் அதுதானே, அதனால. ஆனா இது வந்தது எதுக்கு தெரியுமா? திமுக காரங்க கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு. 2016 தேர்தல் பொழுது கரூர் தொகுதியை சேர்ந்த குளித்தலையில இன்னைக்கு ஆக்சிடென்டல் சீஃப் மினிஸ்டரா இருக்காரு யாரு? மு க ஸ்டாலின். He's only an accidental chief minister, not fit for the job. இந்த நபர் அங்க பேசுறாரு, உலக மகா கொள்ளக்காரன், ஊழல் பேர்வழி. நீங்க செந்தில் பாலாஜி மட்டும் நினைக்காதீங்க, அவர் தம்பி அசோகனும் தான். நான் ஆட்சிக்கு வந்தால் இந்த செந்தில் பாலாஜியை சிறையில் வைப்பேன். ஐயா, உங்க சபதத்தை நாங்க நிறைவேற்றினா நன்றி சொல்றதா? பிஜேபி காரன மிரட்டுறதாயா? யூஸ்லெஸ் ஃபெலோஸ். யாரு? அவர் உடனே சொல்றாரு, சீனியர்களை கேட்டா அவங்க நெருக்கடி நிலையில எப்படி இருந்தாங்கன்னு தெரியுமா? எனக்கு தெரியும், ஐ எம் எ சீனியர். சலவைக்கு போட்ட கரவேட்டிய இப்போதைக்கு வேண்டாம், நீயே வச்சுக்க, தேவையானப்ப வாங்கிக்கிறேன்னு சொல்லி கரவேட்டியை தூக்கி போட்ட கோழைகள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்க. கருணாநிதியிலிருந்து நீங்க எல்லாரும் எப்படின்னு எனக்கு தெரியும், ஏன்னா நான் தலைமறைவு இயக்கத்திலே அப்பொழுது பணியாற்றியவன். நெருக்கடி நிலைக்கு எதிராக நீங்க இந்த நெருக்கடி நிலைக்கெல்லாம் ஆரம்பம் என்ன தெரியுமா? திரு ஜெயபிரகாஷ் நாராயண்